நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கருத்துகள் அடங்கிய வாசகத்தை, நற்செய்தியை இன்று நாம் கேட்டிருக்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற தந்தை ஆபிரகாம், அவருடைய சகோதரர் லோத்தும், இவர்கள் இருவரும் தேர்ந்தெடுக்கிற பாதை என்ன என்பதை நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கேட்டோம். லோத்தினுடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கிறது, எதை பற்றி இருக்கிறது என்பதையும், ஆபிரகாமினுடைய எண்ணம் எதை சார்ந்ததாக இருக்கிறது, எதை பற்றியதாக இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக நாம் வாசித்திருக்கிறோம். லோத் தேர்ந்தெடுத்தது உலகம் சம்பந்தப்பட்ட ஒன்று, செல்வத்தை. அதுவும் அவர் விரும்பிய அந்த செல்வத்தை தேர்ந்து கொண்டார். அந்த செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர் உள்ளத்திலே, அவர் எண்ணத்திலே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆபிரகாமோ தேர்ந்து கொண்டது கடவுளுடைய பாதையை, கடவுளுடைய அருளை தேர்ந்து கொண்டார். அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற அளவுக்கு அவருடைய வாழ்வு அமைந்திருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தேர்ந்து கொண்ட பாதை கடவுள் காட்டுகிற பாதை, கடவுளையே நம்பி தொடங்குகிற ஒரு வாழ்க்கை பாதை என்பதை அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளை சார்ந்து வாழுதல் உலகை சார்ந்தது அல்ல. உலக சார்ந்த செல்வத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுள் அவர்கள ஆசிர்வாதங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே தான் கடவுள் தந்தை இறைவன் அவருக்கு, உன்னுடைய வழிமரபினர் எவ்வாறாக வாழ்வார்கள், உனக்கு எத்தகைய ஆசிர்வாதங்களை தருவேன் என்பதை தெள்ள தெளிவாக ஆபிரகாம் அழைத்து, இதோ பார், உன்னுடைய வழிமரபினர், உன்னுடைய சந்ததியர் இப்படியாக வாழ்வார்கள், என் ஆசீர்வாதம் உம்மோடு இருக்கும், உன் வழிமரபினர் முழுவதுமாக, உன் சந்ததியர் வாழ்நாள் முழுவதுமாக இருக்கும் என்கிற அந்த உறுதிப்படுத்துதலை தந்தை இறைவன் ஆபிரகாமுக்கு அளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் இதை பார்க்கிறோம். நச்சியிலே ஆண்டவர் கூறுகிறார், எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த வாயிலை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், இடுக்கமான வாயிலா அல்லது பெரிய வாயிலா, அழிவுக்கு செல்கிற அந்த வாயிலை நாம் தேர்ந்தெடுக்கொள்ளோமா அல்லது வாழ்வை தருகிற அந்த வாழ்வை நாம் தேர்ந்து கொள்ளப் போகிறோமா, இதுதான் நம்மிடம் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, நம் தந்தை சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறார். அவர் தேர்ந்து கொண்டது கடவுளுடைய பாதை, கடவுள் தருகிற அருளின் பாதை, வாழ்வை, நிலை வாழ்வை தருகிற ஒரு நல்ல பாதையை தேர்ந்து கொண்டார். அதே வேளையிலே ஆண்டவர் கூறுகிறது போல, இந்த நற்செய்தியில் பிறகு என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிற அந்த வாக்கியத்தையும் ஆபிரகாம் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான நாளிலே புனித அந்தோனியாருடைய அந்த திருத்தலத்திலே நாம் அமர்ந்து கொண்டு
இந்த திவ்ய பணியில நாம் பங்குகிற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எந்தவாக இருக்கிறது? நாம் இங்கு எத்தகைய எண்ணத்தோடு வந்திருக்கிறோம்? எத்தகைய பாதையை தேர்ந்து கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம்? நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியது கடவுள் அருகிற அருளின் பாதை. அதைத்தான் நாம் விரும்பி தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது. லோத்து தேர்ந்து கொண்டு அந்த செல்வத்தை, இந்த உலகம் சார்ந்த அந்த வாயிலை, அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் லோத்தை போல நாமம் அழிவோம் என்பது கடவுள் அருகிற செய்தி, ஆபிரகாமுடைய வாழ்வு நமக்கு தருகிற செய்தி. ஆகவே சிந்திப்போம், கடவுள் அருகிற இந்த அருளின் பாதையை ஆபிரகாமை போல நாம் தேர்ந்து கொள்வோம். நம்மை போல் ஆபிரகாமை போல நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய், நம் வழியாக நம் சந்ததியர், நம் குடும்பத்தார், நம்மோடு வாழ்கிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக வாழ மாற நாம் ஆசீர்வாதத்தை முழுமையாக இந்த திருப்பலியின் வழியாக பெற தொடர்ந்து மன்றாடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.